வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சீமராஜா படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவருடைய 13வது படத்தை நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை ராஜேஷ் இயக்கிட்டு இருக்காரு. மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தொடர்ந்து வெளியாகிட்டு வருது. இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவருடைய 14வது படத்தை சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக நேற்று இன்று நாளை படத்தை இயக்கியிருந்த ரவிக்குமார் இயக்க இருக்காரு. கிட்டத்தட்ட 50% படம் பிடிப்பு முடிஞ்சிருக்க நிலையில் ராஜேஷ் இருக்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் கமிட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி ரவிக்குமார் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராம். இந்த படத்தை 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. இதனால் தயாரிப்பு நிறுவனத்திட்ட போய் தன்னோட ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு ரவிக்குமார். அதற்கப்புறமா தான் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை முடிச்சு கொடுக்க முன் வந்திருக்காரு அப்படின்ற தகவலும் தற்போது வெளியாயிருக்கு. இதற்கிடையே விஷால் அர்ஜுன் சமந்தா நடிப்பில் இரும்பு திரைப்படத்தை இயக்கியிருந்த பிஎஸ் மித்ரன் பில சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் நடிக்க இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. இந்த படத்தையும் 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்களாம். இதனால தான் 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் சிவகார்த்திகேயனை கொஞ்சம் சமாதானப்படுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் தற்போது வெளியாகிருக்கு. சீமராஜா பட பிரச்சனை காரணமாக சிவகார்த்திகேயன் அவருடைய 15வது படத்தை வேறு ஒரு நிறுவனத்துக்கு தர இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தகவல் எல்லாமே தற்போது பொய்யாயிருக்கு. சிவகார்த்திகேயன் அவருடைய 15வது படத்தையும் 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்கு. அந்த தகவல் தற்போது ரொம்பவே உறுதியாக இருக்குது.